வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நாம் பார்க்க போவது மகாபாரதத்தில் பாண்டவர்கள் வனவாசம் செய்தபோது நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி தான். வாங்க, அமித்ரவனம் என்ற பகுதியில் பாண்டவர்கள் பயணம் செய்யும் போது காதல் கணவனாகிய அர்ஜுனனுடன் நடைபயின்ற திரௌபதி கரும்பும் புளிக்கும் தன் கனிவாய் சொல் மூலம் ஒரு பழம் கேட்டாள். அமித்ர முனிவர் ஆசிரமம் அருகே உள்ள நெல்லி மரத்தில் அதி அதிசயமாக ஒரே ஒரு நெல்லிக்கனி தென்பட்டது. அதை கண்ட பாஞ்சாலி நெல்லிக்கனியை பறித்து தாருங்கள் என்றாள். வில்லை எடுத்து அதை அர்ஜுனன் வீழ்த்தி திரௌபதியின் கையில் கொடுத்த மறுகணம் அமித்ர முனிவரின் சீடர்கள் ஓடி வந்தனர். பதறியபடி, ஆண்டுக்கு ஒரு முறை ஒரே கனி பழுக்கும், அற்புதமான மரம் இது, 12 மாதம் உண்ணாமல் தவம் செய்யும் அமித்ர முனிவர் இதனை மட்டும் ஓராண்டுக்கு ஒரு முறை தாமே பறித்து உண்பார், மறுபடி தவம் செய்ய தொடங்கிவிடுவார். இன்று அவர் உண்ணும் நாள். இப்போது நீங்கள் பறித்து விட்டதால் ஓராண்டு அவருக்கு உணவு கிடையாது. பசியுடன் வந்து அவர் உங்களை பார்த்தாலோ சபித்தாலோ என்ன செய்வது என்று கையை பிசைந்தனர். தருமனிடம் போய் நிலைமையை விளக்க முனிவரிடம் பழத்தை சேர்த்து தம் தவறுக்கு மன்னிப்பு கேட்கலாம், சபித்தாலும் முனிவர் என்னைத்தானே சபிப்பார், நான் மட்டும் போகிறேன் என்றான் அர்ஜுனன். நம் ஐவரும் துயரத்தில் சம பங்கு உடையவர், எனவே உனக்கொரு கெடுதல் நேர நாங்கள் எப்படி சகிப்போம் என்றார் தருமன். ஐயோ, பெண் புத்தி பின் புத்தி என்பார்கள், என் ஆசைதானே இத்தனை துன்பத்துக்கும் காரணம் என்று திரௌபதி கண்ணீர் சிந்தினாள். நடந்ததை நினைத்தும் வருந்தும் முட்டாள்தனத்தை விடுங்கள், நடக்க வேண்டியதை யோசியுங்கள். சர்வ வல்லமை மிக்கவரான கண்ணபெருமானை வேண்டி அழைப்போம், உதவுவார் என்றான் ஞானி சகாதேவன். பாம்பனியில் பள்ளி கொண்டிருந்தான் பரந்தாமன். தன் காது மடல்களில் கை கோர்த்து படுத்திருந்தான். பாண்டவர்கள் அழைக்க பறந்து வந்தான் பரந்தாமன். நடந்த கதையை கேட்டான். ஒரு ஒப்புக்காக பின் சிந்திப்பது போல நடித்தான் அந்த உலக நாடகன். முடிவில் பிரச்சனை தீர்க்க நெல்லிக்கனையை மரத்தடியில் வைத்துவிட்டு, நீங்கள் யாவரும் ஆள் மனதில் பிறருக்கு தெரியாமல் மறைத்து வைத்துள்ள ரகசியங்களை பிறர் கேட்கும்படி சத்தமாக சொல்லுங்கள். பழம் கிறுகிறுவென்று உற்றது சொன்னால் அற்றது பொருந்தும், ஒழிக்காமல் மறைக்காமல் உண்மையை சொல்லுங்கள் என்று உத்தரவிட்டார். தருமன் சொன்னார், போரில் நான் வெற்றி பெற வேண்டும் என்ற ஆசை எனக்கில்லை, மாறாக எது அறமோ மெய்யோ பொறுமையோ கிருஷ்ணனின் கருத்தோ அது வெள்ளட்டும், எது பாவமோ பொய்யோ கோபமோ அசுர இயல்போ அவை தோற்கட்டும், பாண்டவர் வெற்றியை விட இதுவே எனக்கு முக்கியம் என்றார். பழம் சிறிது உயர்ந்தது. பீமனோ, மாற்றான் மனைவி எனக்கு பெற்ற தாய், பிறரது உடைமைகள் எனக்கு பெரு விஷம், பிறர் குறை பேசுதல் பெருமையே அல்ல, ஆனால் மற்றவர் துயரம் என் துயரம், சாவு வந்தாலும் இந்த நெருகலை நான் விடமாட்டேன் என்றான். பழம் இன்னும் கொஞ்சம் மேலே போனது. அர்ஜுனன் சிறிது நாணத்துடன், நான் புகழில் அதிகம் ஆசை வைத்திருக்கிறேன், மானம் அகந்தை எனிலும் என்னால் விட முடியவில்லை, புகழை நினைத்தே என் ஒவ்வொரு செயலும் தீர்மானிக்கப்படுகிறது என்று தன் குற்றத்தை ஒப்புக்கொள்ள பழம் இன்னும் கொஞ்சம் மேலே போனது. நகுலனோ, வெளிப்பட நான் மதிக்கும் சிலரே உள்ளே நான் மதிப்பதில்லை, குலத்தில் பெரியோர் அழகுமிக்கவர் வெகு செல்வம் உடையவர் நல்ல உடல் பலம் உடையவர் இவர்களை மதிப்பது போல் நான் காட்டிக்கொண்டாலும் இவர்கள் என் ஆழ்மன பார்வையில் பணமில்லாத அற்பர்கள், நல்ல கல்வி நிறைஞ்ச ஞானம் உடையவர்களை மட்டுமே நிஜத்தில் நான் மதிக்கிறேன் என்ற உண்மையை உடைக்க பழம் இன்னும் கொஞ்சம் மேலே போனது. சகாதேவன் சிரித்தபடி, குந்தியோ மாத்திரியோ என் அம்மா இல்லை, பாண்டுவோ அஸ்வினி தேவர்களோ என் அப்பனும் இல்லை, இதோ நிற்கிற 4 சகோதரர்களை நான் சகோதரர்களாக கருதுவதே இல்லை, எனக்கு நண்பர் எவரும் இல்லை, இதோ இந்த பாஞ்சாலி என் மனைவி என்று நான் நினைப்பதும் இல்லை, இவை எல்லாமே பொய், சத்தியமே என் தாய், ஞானமே என் தகப்பன், அறமே சகோதரன், கருணைதான் நண்பன், சாந்தம்தான் என் மனைவி, பொறுமைதான் புதல்வன், இந்த அறுவர்தான் நிஜ உறவு என்று ஆழ்மனம் நம்புகிறது, மேல்மனம் இவர்களை உறவாக நடிக்கிறது என்று சொன்னதும் பழம் கிளையருகே போய்விட்டது. இப்போது பாஞ்சாலியின் நேரம். ஐவரும் அவளையே கவனமாக பார்த்தனர். கண்ணன் கண்களில் மட்டும் அசாத்திய குறும்பு, இதழ்களில் ஒரு வெற்றி புன்னகை. திரௌபதியோ சிறிது தலை குனிந்து 5 கணவர்களையும் பார்க்க மாட்டாதவளாக தவிக்கும் நெஞ்சத்துடன் தன் மன உண்மையை உரைக்கலானாள். இதுவரை சொற்களில் பேச்சில் நடையில் ஒரு பெண் சிங்க போல் விளங்கிய திரௌபதியின் உடலில் சிறு நடுக்கம், கண்களில் முத்து கோர்த்த கண்ணீர், மெல்லிய குற்ற உணர்வின் மின் தாக்கம், வார்த்தைகள் வர மறுத்தன.
பின் பலத்தையெல்லாம் திரட்டியபடி ஐம்பொறிகள் புலன்கள் போல் எனக்கும் பெருமை மிக்க ஐந்து கணவர்கள், ஐவரும் நிகரற்றவர். என்றாலும் நான் வேறு ஒருவர் என் கணவராக இருக்க வேண்டும் என்று எப்போதும் உணர்கிறேன். உலகில் பிறந்த பெண்கள் எல்லோருமே இந்த ஏக்கத்தை வெளிப்படுத்துவதில்லை. அவர்கள் யாருக்காக இயங்குகிறார்களோ அந்த ஆண்மகன் கிடைக்காததால் அவர்கள் கிடைத்த கணவருடன் வாழ்ந்து விடுகிறார்கள். இது ஆண்களுக்கு புரியாதது என்று 1000 அணுகுண்டுகளை வீசியது போல் பேசி முடித்தாள். இந்த பகுதியை உளவியல் கண்ணோட்டத்தோடு பெண்கள் மீதான உண்மையான பரிவோடு ஆராயும் துணிவு தமிழ் சமய இலக்கிய உலகுக்கு இல்லை இல்லை இல்லை. என்ன மக்களே, மனிதர்களின் ஆழ் மனதில் ஒவ்வொருவருக்கும் ஒரு மறைவான ரகசியம் இருக்கத்தான் செய்கிறது. இதே போல வேறு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.